பிராட்டியுடைய வைபவம் அனுபவித்தங்களும் ஸ்ரீகுணரத்த கோஷம் மூலமாக 30 ஸ்லோகத்தை இன்னைக்கு சொல்ல வேண்டியது 31 முதல் 31 ஸ்லோகமானது ஸ்வதஸ்வீஸ்வம் விஷ்ணோ ஸ்வமசி அதே வைஷ பகவான் சதாயத்தவ்யத்வேபி தவவது அபராதீன விபவஹ ரத்தம் பவதபிவகார்க்கம் நவிகுணம் ந குண்டஸ்வாதந்திரம் பவதி ச அந்யாஹித குணம். 31 ஸ்லோகம் இது திராட்சியுடைய வைபவம். 30 ஸ்லோகத்தை என்ன அனுபவிச்சோம்னா எல்லாம் பிராட்சியுடைய வைபவம் தான். அந்த பிராட்சி பகவானுக்கு கிடைச்சிருக்கான். பிராட்சிய வைபவம் இந்த லோகமோ சப்தலோகமோ சிருஷ்டி ஸ்திதிகளோ விஷ்ணு பத்னி சிவபதி இந்த ஆகாரங்களோ எல்லாம் பிராட்டியுடைய. அந்த பிராட்டி எல்லா லோகங்களும் எல்லா ஐஸ்வர்யங்களும் எல்லா விபவங்களும் பிராட்டி மூலமாகனா எல்லாம் கவி வர்ணிச்சு என்ன பண்ணுவான், இந்த நகரம் நன்னா இருக்கு, நிறைய செழிப்பா இருக்கு, அவங்ககிட்ட நிறைய ரத்னங்கள்லாம் இருக்குன்னு சொன்னா இலங்கையே வர்ணிக்கணும். இது ராஜாவுடைய பெருமை. அதே மாதிரி பிராட்டியுடைய பெருமை எப்படின்னா இதனால பெருமாளு சொல்லி அனுபவிச்சோம். இப்ப 31 ஸ்லோகத்துல அனுபவிக்கிறார். ஸ்ரீஹி கூப்பிடுற ஸ்ரீஹி ஸ்வதஸ்வம் ஏ பெரிய பிராட்டியே ஸ்வம் விஷ்ணோஹோ ஸ்வம். நீர் விஷ்ணுவை சொத்து தானே, பிராட்டி யாரோட போன பிராட்டி பெருமாள் விட்டு நகர்றது இல்லை, பெரிய சொத்து பெருமாளுக்கு அனுபவிக்கிறார். பெருமாளுடைய சொத்து விஷ்ணுடைய சொத்து விஷ்ணு ஸ்ரீஹி அனபாயினி விஷ்ணு குலாரில் பராசரன் சாதிச்சபடி அதனாலே அதனாலேயே பகவான் யார் விஷ்ணு, அது ஏன் பகவான் பேரு வீரிய பல ஐஸ்வர்ய வீரிய தைல பல ஞானம்னு சொல்லும் போது 6 குணங்கள் அதெல்லாம் சேர்ந்தவன் பகவான் பகவதி. பகவானாக ரங்கநாதன் ஸ்ரீ ரங்கநாயகியன் கூப்பிடுறார். அந்த பகவான் பகவானான ரங்கநாதன் இருக்கான் கவிஞத பராதீனகான ஆழ்வார் அரக்கண்ண பார்த்து வேலை செய்யறான் பெருமான். சதாயத்த ரித்தித்தோபி நிறைய அவன் நிறைய ஐஸ்வர்யங்கள் கடாட்சங்கள் சிருஷ்டி சக்திகள் ஞானங்கள் இந்த பகவானுக்கு உண்டானா ஒன்னால்தான் வருதுன்ட்டார். அபராதீன விவகா இனி எப்படி பெருமாளுக்கு என்ன யாருக்கு அடங்காத செங்கரன் பெருமாள் ஆரம்பிக்கிறார், தேவதைகள்லாம் இந்திரன் ஆசிரியிருக்கா, பெருமாள் சொல்ற நான் யாரையும் ஆசிரியது இல்லை, யாருக்கும் அடங்காதவன் நான் பரமன், எனக்கு மேல யாரும் கிடையாது அப்படின்னு இந்த சக்தி எப்படி வருதுங்க இந்த விபவம் பிராட்டியினாரே அப்படி சொல்றாரு. அபராதீன விபவா பிராட்டியுடைய சம்பந்தம் கிடைச்சதுனால எல்லாருக்கும் மேலானக்கல் சத்தம் பவதபி ரத்னக்கல் ரொம்ப வசந்தது அப்பறம் இயற்கையாகவே ஒளி இருக்கும், அது அதுக்காக தொடர்ச்சியாத பிரகாசம் வந்துடும், ரத்னக்கலுக்கு இயற்கையாகவே ஒளி வரும், அதனால அது விலை ஜாஸ்தி. விலை ஜாஸ்தினால இருக்கிறதுனால குணம் இல்லையா அதுக்கு, இந்த எவ்வளவு வச்சிருந்தாலே போதும் மந்திர சித்தியாகும், திரும்ப விசேஷமானது அழகானது ஏகப்பட்ட குணங்கள் உண்டு. ரத்னம் விலை உயர்ந்ததாக இருந்தால் கூட நல்ல குணங்கள் இல்லாத இருக்கிறது இல்லை, அந்த விட வேறு பொருளாலே கொண்டு வைக்கப்பட்டதுனாலே இருக்கு இன்னும் ஜாஸ்தி குணம் ஜாஸ்தியாக இருக்கு. இந்த விவரிக்கு போற இந்த ஸ்லோகத்தில் தேசியன் பிரயத்தன சொல்லுகிறார் உபாயம் பெருமாள் பிராட்டி ரெண்டு பேரும் தான் உபாயம் சொல்ற போது நாராயண சப்தத்திலும் சரண சப்தத்திலும் தோற்றுகிற குண விசேஷ விக்கிரக விசேஷங்கள்
நாராயணன் பெருமாள் எல்லாத்தையும் அடைக்கிறவன் நாராயணமயனம் அத அனுபவிச்சோம். திருமேனி பெருமாளை திருமேனி திருவடிகள், பிதாச்சி திருவடிகள், ஸ்ரீமன் நாராயண திருவடிகள், நாராயண அடியன் சுவாமி. ஹலோ சுவாமி, கேக்குதா? கேக்குது. சத்தம் வருது. பாகவதெல்லாம் கொஞ்சம் மியூட்ல போட்டுண்டா, ரொம்ப இதுவா இருக்கும், சௌரியமா இருக்கும். திரும்பியும் சத்தம் வருதா அடியேன்? இப்ப பரவாயில்லையா? இப்ப வரல. அதான் யாரனா அன்மியூட் பண்ணா வருது, அதனால பாகவதெல்லாம் கொஞ்சம் மியூட்ல போட்டுண்டு என்ன பண்ணணும்னு விண்ணப்போ. தன்யோசனி அடியே. அப்படிப்பட்ட சிவன் நாராயணன் சரணாகதி பண்றோம் திருவடியில. யாருடைய திருவடி? ஸ்ரீமன் நாராயண சரணம். எப்படி இருக்க பெருமாள்? பிரியாட்சியோட இருக்க. பிரியாட்சி சரணம் ரெண்டு திருவடிகள் சரணாகதி பண்ணோம்னா பிராட்சியோட இருந்தா நாலு திருவடிகள் ஆகாதா? அப்ப ஏன்னர் பிராட்சியோடு சேர்ந்த பெருமாள், அப்ப ரெண்டு திருவடி. அதனால சரணசந்திரத்துல குண விசேஷங்கன்னா சொல்லியாச்சு. எப்ப ஏற்பட்டு பெருமாளுடைய திருவடி சரணாகதி பண்ணோம்? ஸ்ரீ ஸ்ரீமான். அதனால ரெண்டு திருவடி. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்தா உபாயம். அப்ப பிராட்டிக்காக சரணாகதி பண்ணும்போது ரெண்டு பேரும் சேர்ந்துதான் பண்றோம். முதல்ல ஸ்ரீ பிரபத்தின்னு பகவத் ராமாவது காட்டினா கூட உபாயம் பண்றபோது ரெண்டு பேரும் தான் இருக்கா. அதனால உள்ள யோகக்ஷேமமான ஸ்ரீமச்சந்திரத்திலே யோக யோகம்னா இல்லாத வரது, அதை காப்பாற்றுகிறது க்ஷேமம். அதனால ஸ்ரீமச்சந்திரத்துல ரெண்டு பேருக்கும் உண்டு அந்த அதிகாரங்கள். பெருமாள் எப்படி இருக்கார்? அகல இல்லை, அவளும் விடமாட்டா. பெருமாள் அவர் இல்ல, இல்லாத இல்லை. அதனால நித்யா நித்திய பக்தி சம்பந்த விசேஷம்னு ரகசியத்தில் சார்ந்து சொல்லுறோம். நித்தியமா இருக்கக்கூடிய பிராட்டி. அதனால உபாயம் பெருமாளுக்கா பிராட்டியான பிரிச்சு பார்க்க வேண்டியதில்லை. நான் பண்ற சரணாகதி என்ற உபாயம் ரெண்டு பேரும் சேர்த்து லட்சுமி நாராயணன் என்னும் இரட்டையான தேவதையான ஒருவர். அப்போ பிராட்டிக்கு விசேஷமாயிடும் அப்ஜெக்டிவ். நாராயணன் எப்பேற்பட்ட நாராயணன்? ஸ்ரீயை உடைத்த ஸ்ரீமன் நாராயணன். அப்ப தனித்தனியா உபாயம், உபாயம் ரெண்டு பேரும் சேர்த்துதான். அதனால விசேஷத்துக்கு வைபுண்ணியாதிகள் வராது. அப்ப பெருமா பிராட்சியோடு சேர்ந்தா அவளையும் சேர்த்துன்னு சொல்ல முடியுமா? இன்னும் வசதி தான், விசேஷம் சேர்ந்தா வசதி தான். அதனால சதஸ்ரீத்வம் ஆகித குணம்னு சொல்லப்படுது. சித்தோபாய சோதனாக சொல்ற, துயாதிகாரத்தை சொல்ற, ஸ்வரூபம் சுவாதந்தியம் இதெல்லாம் ரெண்டு பேருக்கு உண்டு. சதஸ்ரீத்வம் பிராட்டி சுதந்திரம் உண்டு, அதான் சொல்லப்படுது இந்த ஸ்லோகத்துல. அவர் பிரிக்க முடியாது. ஆதித்யாதிகளுக்கு பிரபாதிகள் போலேனர் அதிசய காணியாக்கி உண்டு சித்தோபாயம். சித்தோபாயம் பிராட்டிய உடல், சித்தோபாயம் பகவான், பிராட்டியோடு சேர்ந்த பகவான். இப்ப சூரியன் இருக்கான், ஒளி புழம்பு, அது மட்டும் பார்க்க முடியுமா? அதை சுத்தி ஒரு வட்டம் இருக்கும் பரிதி, அந்த வட்டத்தை பிரிக்க முடியுமா? நான் சூரியன் மட்டும் வட்டம் வேணாம் சொல்ல முடியுமா? இல்ல வட்டம் மட்டும் வேணும் சூரியன் வேணாம் சொல்ல முடியுமா? ஆஸ்கரேன பிரபாயதம் அனுபவிச்ச மாதிரி சீதையா தேவியா. அதனால பரமவியோக பாஸ்கரா. அதனால இவ பரிசு மாதிரி இருக்கா சீதை, ராமன் சூரியன் மாதிரி இருக்கான், பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. அதான் இது சேர்த்து அனுபவிக்கிறார். பெருமாள் ஒரு விபவங்கள் வந்ததுன்னா பிராட்டி தான் விபவம் வருது. பிராட்டி வரை பிரிக்க முடியாது, ஏன்னா சூரியனை காமிச்சார். பாஸ்கரன் சொல்ல சூரியனுக்கு பிரபல், பிரபல இல்லாத இருக்க முடியாது சூரியன், அப்படி இருக்க முடியாது. அதே மாதிரி அனன்யாதீன கல்யாணம், லக்ஷ்மி கல்யாணம் பட்டவ நாடகம் எழுதியிருக்கார். அதுல நான்தே ஒரு மங்கள ஸ்லோகம் எழுதுவான். அதுல பட்டர் சாதிச்சிருக்கார் அனன்யாதீன கல்யாணம்.
அந்நியமங்கள காரணம், யாருக்கும் கட்டுப்படாத ஒரு தனியான ஒரு மங்களத்தை உண்டு. அதே மாதிரி பிராட்டி இப்படிப்பட்டவன், யாராலையும் அவளுக்கு மங்களம் உண்டாக்கப்படல, அவளே மங்களத்துக்கு காரணம், மங்களத்தை உண்டு பண்றாள். அந்நியம மத்தவாளுக்கு அந்நியமங்கள காரணம். அப்ப இவருடைய பிராட்டி தான் லட்சுமியான நாசம்மா, விஷ்ணு பத்தி தான் ஜெகம் நிதானம், ஜெகத்துக்கெல்லாம் உற்பத்தி சக்தி ஸ்திரீகளை காரணமா இருக்கா. அத்வந்தம் பிரிக்க முடியாது, இந்த பிரம்மத்தை சீவன் நாராயணனை இயையை வச்சு பிரிக்க முடியாது, பிரிக்க முடியாது. ஆனா ரெண்டு பேரும் இருக்கா, ரெண்டு பேரும் உபாயம், பிரிக்க முடியாத இரட்டைகள். அத்வந்தம் துவந்தம் வந்தாமையே வயம் தெரிவிக்கிறார். அப்புறம் சுபாவ சித்தமானது பிராட்டிக்கே உண்டு அந்த மங்களங்கள். நான் வால்மீகி சொல்றியா, மாரியத்துடைய வாக்கியம் அப்பிரமேயம் தத்தேஜா சொல்றேன். அனன்யா ராகவே நாகம் ராகி பாஸ்கரேன பிரபாயதா சொல்றவன் பிராட்டியே சொல்றாரு, ராமனை விட்டு நான் பிரிஞ்சுக்க முடியாது. அனன்யா நான் தனியா கிடையாது, ராகவனோட தான் இருப்பேன், ராமனோட தான் இருப்பேன். எப்படி சூரியனுக்கு பரிதியோ, இந்த வாக்கியம் ராமாயணத்துல அனன்யா ராகவேனாகும் பாஸ்கரேன பிரபாயதா. சாஸ்திரங்கள் சாஸ்திராமெல்லாம் சொல்றது நித்தியம் தத்தர்ம தர்மணி, பத்தியுடைய தர்மத்தை கூட ஆதரிக்கிறது தானே பத்னி. விவாகங்கள சங்கல்பம் பண்ணிக்கிறோம், என்னோட போல இந்த பத்னி தர்மாதாரத்துக்காக ஆதரவுக்காக இந்த பிராஜாபத்தியம் கிராமங்க கல்யாணத்தை பண்டிகை சொல்லியும். அதனால அதுலேருந்து யாகமோ ஹோமோ எந்த காரியம் தானமோ பண்ணாலும் ரெண்டு பேருக்கு அதிகாரம், பதி பத்னி இருக்கு. அதனால இன்னைக்கு தட்சிண சமர்ப்பித்த கூட என்ன சொல்லுவோம், கோச்சத்தால புரோஷி, பத்தியுடைய அனுமதி வேணும். அதனால ஏன்னா பதியுடைய தர்மத்தை அனுப்பிக்கிறது தான் பத்னி. நித்தியம் தத்தர்ம தர்மணி, அவளுடைய தர்மத்தை அனுசிக்கிறவள்னு சேதநாமம். அப்புறமே தத்தேஜா ராவணன் கிட்ட சொல்றான், மாரீச்சன் போய் உத வாங்கிட்டு போறான், கூர்ப்பனைய போய் கலகம் பண்ற பின்னாடி மூக்கார்த்த உடனே எப்படியாவது பழி வாங்கணும்ட்டு ராவணன் கிட்ட தலைநா ராவணன் கிட்ட நன்னா இருக்கா அழகா இருக்கா ராவனுடைய அரசு, நீ போய் அபகரி, நீ தான் அனுபவம் கலகம் பண்ணி விடலையோ. அதுக்கு அப்போ ராவணனுக்கு செய்தி அறிவு ரொம்ப நாளா இருக்கு, அது சூர்ப்பனைகள்லாம் நமக்கு தெரியுது. ஆனா ஒரு அடி வாங்கி போறான் மாரீச்சன், அப்பவே சொல்றான் அவன், ஏ ராவணா அந்த சீதையுடைய தேஜஸ்தான் அளவிட முடியாது. அப்புறமே தத்தேஜா யாரவோ எஸ்எஸ்ஆர் ஜனகாத்மஜா, ஜனங்களுடைய மகள், ராமனை சேர்ந்தவள், அவள் நீ ஒண்ணும் பண்ண முடியாது. நத்தம் சமர்த்தகா துவாமகத்துவம், அவளை நீ அலையத்துக்கு சாமர்த்தியம் உள்ளவன் இல்லை. ஏன்னா ராமஜாபாசியம் அவனை காட்டுல இருந்தா கூட ராமனுடைய அம்பு ரக்ஷத்துல இருக்காவோ, ஒன்னும் கெட்ட போக முடியாது. மாரீஜன் ஏகன் சொல்லிருக்கான் பாரு, அப்போ அதே மாதிரி பிரித்து பிரிக்க முடியாதுன்றா மாரீஜன் தத்துவத்தை சொல்றான். திருவாமியா சொல்ற தவஸ்தியா சிஎஸ்டிஹி திருவுக்கும் திருவாகி என்ன சொல்ற உன் திரு, நம்ம உன் திருட்டர் ஒன்னு லட்சுமின்னாவோம் நம்ம அனுபவம். அப்ப விசேஷ விஷயங்களும் சேர்ந்து ரெண்டு பேர் தொந்தோம் மிச்சம் நாம் பிரிக்க முடியாது. அதனால அப்ப ஏற்பட்ட நீ இருக்கிய பெருமாள் சொத்து, பெரிய சொத்து இருக்கு, எவ்வளவு ஆசையா இருக்கலாம். பெருமாளுக்கு நீ கொடு, நீயா இருக்கிறது லட்சுமி சொத்து, என்ன கர்வம் உள்ளவன் லட்சுமி சொத்து. சகல ஜெகத்துக்கு மங்களகரமானவள் ஆறு உடனே சொல்லணும், காந்தஸ்தே புருஷோத்தவன் எவ்வளவு அறிவிச்சார் ஆள வந்தார். அப்ப இவருடைய சொத்து யாருக்கு, பெருமாளுக்கு என்ன பாரிசன் சொன்னா, தெருவுக்கும் பெரு ஆழ்வார் அனுபவித்தார், தெருவுக்கும் பெரு என்று பேசுகிறேன். அன்யோன் அறிய இவளால பெருமாளுக்கு பெருமை, பெருமாளால பிராட்டிக்கு பெருமை. விஷ்ணு பத்னின்றோம், விஷ்ணுவை கொண்டு சுயப்பதி இவருடைய பதின்றோம். அப்ப ரெண்டு பேரும் ஒருத்தர் ஆசிரியிருக்கார்.
அதனால இந்த சொத்து பெருமாளுக்கு சொந்த சொத்து ஆயிட்டே நீ லக்ஷ்மின்னு லோகத்தில் எல்லாம் ஆயிட்டு அது போகணும் இது போகணும் மங்களம் போகணும் கேட்கறாங்க அந்த லக்ஷ்மி யாரு அது யாருடைய சொத்து பெருமாளுடைய சொத்து அதான் இதை சொல்ற ஆரம்பி விஷ்ணோ ஸ்வம் ஸ்வத அதி ரெண்டு பேரும் விரும்பி ஒத்தக்கு ஒத்த சேர்ந்த சேர்த்தி பாவம் விட்டு கொடுக்குறாவோ இவளே சேசியா இருக்கலாம் மோக்ஷ தரப்பு இவளுக்கே சக்தி எல்லாம் உண்டு இருந்தாலும் பெருமாள் புகுந்துன்னு பேர் வச்சிருக்கானே இவ பத்தினி ஆகிருக்காரு தீர்த்தம் ஆகிட்டேன் நானே ஆகிட்டேன் நானும் பரபிரம்மன் தான் சரி நீயே சர்வசேஷி ஆயிரு நான் சேஷி ஆயிருந்தாலும் விட்டு கொடுக்குறாள் அப்பேப்பட்டு போய் யாருக்கு வரும் இந்த மாதிரி ஒரு பாவம் எல்லாரும் பெருமாளுக்கு மாதிரி சக்தி உள்ளவர் பெருமாளை தூக்கி வச்சுதான் அப்பேப்பட்ட சொத்து கிடைச்சிருக்கு பெருமாளுக்கு அதனாலே எல்லாரும் பெருமாளுக்கு தாசர்கள் தான் ருத்ரன் சொன்னார் மந்திராஜபத ஸ்லோகத்தில் தாசபூதாஸ்வத சர்வேஹி ஆத்மான பரமாத்மன எல்லாம் பரமாத்மாவுக்கு சேடி தான் பரமாத்மாவுக்கு சேடி தான் பிராதி சேர்ந்து சேடி தான் அந்யோன்யேச்சாகிருதம் இவருடைய ஆசை தான் அவருக்கும் அவருடைய விருப்பம் தான் இவளுக்கும் அப்படி ஒத்தக்கு ஒருத்தர் இருந்துட்டு விரும்பி ஏற்றுக்கொண்ட அவாளே அதனாலே துவயாதியார் சொல்லுகிறார் சொதகா அப்படிப்பட்ட சொத்து தானே விசேஷமாக இருக்கக்கூடிய வைபவம் உள்ளவள் அத மிதுன பரம் பிராப்தியம் கஷ்ட ஸ்லோகத்தில் பட்டது மிதுன பரம் பிராப்தியம் ரெட்டையான தேவதைகள் ரொட்டி வெட்டையான தேவதைகள் அவதான் பரபிரம்மம் லக்ஷ்மியும் நாராயணம் சேர்ந்து ஸ்ரீமன் நாராயணனே ஒரு நமக்கு உத்தேசியமான மிதுனமான தேவதைகள்னு ஏசுகிறத முடிக்கிறார்கள் அது இவர் ரெண்டு பேரையும் பிரிக்க கூடாது சுவாமித்வம் பிரம்மனிஷ்டிதம்னு அது மாதிரி ஜீவர்கள் எல்லாம் ஒவ்வொரு பெருமாட்டம் வராமல் எல்லாம் கிடையாது இவளுக்கே சுவாமினி சுவாமினி அப்படின்ற ஒரு அனுபவம் எல்லாம் உண்டு குவாலிட்டி உண்டு இஷ்டோபாயதையா ஸ்ரீயாக சகிதாய ஆத்மேஸ்வராய பூர்வ கண்டார்த்தமாக சொல்றார் உபாயங்கள்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்தது தான் பெருமாளுக்கு சேர்ந்தது தான் உபாயம் பண்றோம் உபாயம்னா சரணாகதி எந்த பெருமாள் சியாச்ச சகிதாய லக்ஷ்மியோடு சேர்ந்த பெருமாளுக்கு ஆத்மேஸ்வர அவன் ஆத்மேஸ்வரம் பேரு பகவானுக்கு ஆத்மேஸ்வரம் பேர் சொல்றது அவனே ஈஸ்வரன் தான் அவன் எல்லா ஆத்மாவும் ஈஸ்வரன் அவனுக்கு ஒரு ஈஸ்வரன் கிடையாது அவன் யாருன்னார் பித்தா பிரதாத்தியோட சேர்ந்தவன் இஷ்டோபாகதையா திருஷ்டோபாதை ரெண்டு பாடம் உண்டு சியாத சகிதாய ஆத்மேஸ்வராய அதனால சரமஸ்தோகர்கள் ஏக்கம் சொன்னார் பிராட்டி சொல்வேன்னு அடிவாங்க ஒருத்தன் சொன்னார் கருதம்மான் பரித்தெஜே நீ பக்தி யோகங்கள் அதுக்கு அங்கே எல்லாம் போட்டு கஷ்டப்படாதே மாம் வசத்தியான பரமனான என்னை மாம் ஏக்கம் இப்ப பிராட்டி வேண்டாம் சொன்னா அர்த்தமா பிராட்டி தான் விடமாட்டாளே ஏக்கம்னு சொன்னாரு சீயப்பதியான என்னைன்னு அர்த்தம் ஏக்கம்னா ஒன்றுன்னு அர்த்தம் ஒத்தனை ஒருவனா இருக்க லக்ஷ்மிபதியை பொன்தாமரையாள் கேள் ஒன் ஒருவனையே நோக்க உணர்வு அறிவிக்கிறார் முதல் திருவஞ்சாதியில பெரிய அறிவார் பெயரும் கருங்கடலே நோக்கும் ஒன் பூ உயரும் கதிரவனே நோக்கும் உயிரும் தருமனையே நோக்கும் ஒன் தாமரையாள் கேள்வன் ஒருவனையே நோக்கும் பெயரும் கருங்கடலே நோக்கும் ஆறு இருக்க அது தெரியும் ஆறு ஓடுறது ஒழிக்கிறது வெள்ளம் வருது எல்லாரும் எங்க போய் சேர்றது சமுதிரத்துல எல்லாரும் என்ன பண்றது நதி நாம் பத்தின்னு பேர் உண்டு அப்பேற்பட்ட சமுதிரத்தையே பார்த்துருக்கோம் ஆறு அவன் தான் நாசன் சமுதிரத்தை ஆறுகள் பார்க்கும் தயரம் கருங்கடலே நோக்கும் ஆறு ஒன்பு உயரம் கதிர்வனை நோக்கும் தாமரை மனா புஷ்பங்கள்லாம் சூரியன் வந்தா மலரும்
யாரை பார்க்கும்? சூரியனையே பார்க்கும். அது கடலையே நோக்கும், பூக்கள் கதிரவனையே நோக்கும், உயிரும் தருமனையே நோக்கும். உயிர் பிராணம் போற சமயத்துல யமனையே தான் பார்க்கும். தர்மராஜன் பேர் எந்த சமயத்துல யாரை கொண்டு போகணும் அப்படின்னு தண்டனை கொடுக்குறோம். ஆசியம் போக வருவான். அப்போ அப்ப ஞாபகம் வரும்போது போற சமயத்துல ஜீவனுக்கு ஐயோ யமன் வருவாகும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதனால இந்த சாதாரண ஜீவன் யமனையே பார்த்துருக்கான். அது எத்தனை கதைகள் பார்த்துருக்கோம், அறியாமலோ வாக்கியங்கள்லாம் பார்த்துருக்கோம். எம்மப்பட்டாலும் வரா பிராணம் போக சமயத்துல அவன் நாராயணன் அவங்கெல்லாம் சேர்த்தாலும் விஷ்ணு பாசத்தாலும் வரான், பெருமாளுடைய கங்கிங்க வராலும் வரா, யமதூதாலும் வரா. அப்போ யமதூதாலே சொல்லிட்டான் இவன் ஆகியம் போக கூடாது நீ. அப்ப எல்லா ஜீவனும் யமனும் தெரியவான். யமன் யமப்பு திருநாகும் ராஜா எதிர்கைகள்ல யமனுக்கு முக்கியத்துவம் தரணும். பெருமாளுக்கே யமன் பேரு, யமன் அடக்கிறவன். அந்த ஜீவன் உயிர் இருக்கு, அந்த ஜீவன் தருமனையே நோக்கும். யமனையே நோக்கம் போடல, அவன் தர்மத்தை அனுஷ்டிக்கிறான். தருமனையே நோக்கும் யமோ வைரஸ்வரோ ராஜா சூரியன் யமன் இவெல்லாம் யாருன்னு ஒரு சோகம். எல்லாம் பெருமாள் தான். பெருமாளோட உனக்கு விவாதம் வேண்டாம். நீ திருவிழு போக வேண்டாம், நீ கங்கைக்கு போக வேண்டாம். கங்கையை தான புண்ணியகரம் பண்ண வேண்டாம். அவன் சரணரையும் ஒரு வருது. அங்கே யமன் யாரு? யவன் சூரியன் யமன் இவெல்லாம் பெருமாள் தானே. ஆனா அந்த உயிர் போற சமயத்துல இந்த ஜீவன் யாரை பார்க்கும்? அந்த நதி சமுதிரத்தை பார்க்கிற மாதிரி, அந்த பூ சூரியனை பார்க்கிற மாதிரி நோக்கும். ஜீவன் தருமனையே நோக்கும். பொன் தாமரையால் கேள்வன் ஒருவனையே நோக்கும். தாமரையால் கேள்வன் ஜீவன் என்ன பண்றது? யமன் சரணிவனா யமனையன் பாக்குறது, யமனை தள்ளிட்டு வந்துட்டு பாக்குறது. யாரை? விஷ்ணு பக்தியாவில் இவெல்லாம் பொன் தாமரையால் கேள்வன் நாராயணன் பார்க்கறது. மோட்சம் போக முடியும். இந்த ஜீவன் மோட்சம் போகக்கூடிய ஒரு உயிர் ஜீவன். இது யாரை நோக்கும்? பெருமாளை நோக்கும். ஆழ்வார் பெருமாளை நோக்கம் சொன்னாரோ இல்லையே? ஒன் அழகான பிரகாசிக்கக்கூடிய தாமரையால் பத்மத்தில் அவதரித்த பத்மா என்கிற லக்ஷ்மியுடைய பதி கேழ்வன், ஒன் தாமரையால் கேழ்வன். ஏன் அப்படி பண்றான்? பிராணம் போகிறவனுக்கு பெருமான் நினைக்கிறான், மோட்சம் போக போறான். இவன் உபாயம் பண்ணிருக்கான். எந்த மந்திரத்துல? ஸ்ரீமன் நாராயணன் துவய மந்திரத்தாரு உபாயம் பண்ணிருக்கான். அது என்ன மந்திரம் சொல்லுது? ஸ்ரீமன் நாராயணன் வருது. அவ யாரு? ஒன் தாமரையால் கேழ்வன். அவனையே தான் ஞாபகம் இந்த ஜீவனுக்கு. மோட்சம் போகிறோம் பெருமாள் லட்சுமி நாராயணன் இப்படி உபாயம் பண்றோம். ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பற்றி இதனுடைய அர்த்தம் தான். அழுவாருடைய பாத்து பாட்டு அந்த தேசிய நிறுவனம் பெயரும் கருங்கடலே நோக்கும் ஆறு பொன்பூ உயரும் கதிரவனையே நோக்கும் உயிரும் தருமனையே நோக்கும் ஒன் தாமரைய அக்கேழ்வன் ஒருவனையே நோக்கும். இந்த உயிரும் இங்கே மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்க வேண்டியது. சாதாரண ஜீவன் உயிரும் தருமனையே நோக்கும். ஜீவனையே பார்த்துருக்கும். இவன் வந்துட்டானே வந்து ராசியம் போகிறானே. உபாயம் பண்ணவன் உயிர். இந்த ஜீவன் யாரு? பிரபன்னன். இந்த உயிரும் ஒன் தாமரையால் கேள்வன் ஒருவனையே நோக்கும். தாமரையால் கேள்வன் அங்க ரெண்டு பேர் தெரியுறா தனித்தனியா உபாயமா? இல்லையே. துவயத்துல சொன்ன மத்தத்தை அப்படியே ஆழ்வார். ஒன் தாமரையால் கேள்வன் அவ்வளவு சேர்ந்திருக்காரு ஒருவனையே. லட்சுமி நாராயண ஒரு தேவதையே என்ன அவன் சொல்லிருக்கான்? மாமேகம் சரணம் பொருத என்று. அப்ப இப்படிமா சொன்னார் ஒன் தாமரையால் கேள்வன். ஆனால் இயக்கம்னா பெருமாளும் பிராட்டையும் சேர்ந்து இந்த ஸ்லோகத்திலேயே எம்பெருமாளுடைய சுவாத்திரத்திலிருந்து விருதும் இல்லையா அப்படின்னு கேள்விப்படலாம். பிராட்டி எல்லா தேவத்துக்கும் பெருமாள் ஒன்றும் கிடையாதா? பவர் கிடையாதா? நினைக்க வரலாம். ரெண்டு பேரும் சேர்ந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் அபிப்பிராயத்தை பிரிச்சுக்கிறா நான் கேட்க முடியும். வரலாஜ தவத்துல பட்டருடைய தகப்பனால் குரத்தாழ்வான் சொல்லுகிறார். தவிர பற்றி சொல்லும் போது அனன்யாதீனத்தம் தவையிலது குரு வைது கிரகா பராதீனம் தான் பிரணத பரதந்தம் மனுவகை பாலம்பாயம் போஹோ சயதி பத சார்வஜ்யமபி தேயதோ தோஷம் பக்தி அதிகவர நைவ ஆக்கலயசி. ஹே வரவனே கூப்பிடுற அனன்யாதீனத்தம் தவ கில யாருக்கும் அடங்காதும் அதிபதி நீதான். இப்படிதான் வேத சொல்லுங்க அனன்யாதீனத்துவம் தவகிர ஜகு வைதிக கிரகா வேதங்கள் வைதிக கிரகா நிறைய சொல்றது உன்னை பத்தி. இதுதானே பெரியவன் ஏ வரதனே
பரபிரம்மத்தை அடக்கிறவன் யாரும் கிடையாது. அவருடைய பெயர் இருக்க பெரும் பெயர் பெரிய கீர்த்தி உள்ளது. அவனுடைய பேரே ரொம்ப கீர்த்தி உள்ளது. அதுக்கப்புறம் வேற யாருக்கும் அவளுக்கு கீர்த்தி கிடையாது. அவளுக்கு மகிமை உள்ள திருநாமம் உள்ளவன். சர்வஸ்ய வசி, அப்படியும் வசம் பண்ணக்கூடிய உன் பக்கத்தில் இழுத்துக்கூடிய சக்தி உள்ளவன் நீ. சர்வஸ்ய ஈசானம், நீ தான் ஈசானம். அதனாலே சர்வேஸ்வரானாம் தம் ஈஸ்வரானாம் பரம் மகேஸ்வரம் என்று உபநிஷத்து ஈஸ்வரன் சொல்லிக்கிறாரே. இந்திரன், பிரம்மா, ருத்ரன், எத்தனையோ ஈஸ்வரர் இருக்கா, அவள் ஈஸ்வரன் சொல்லிக்கிறான். அவளுக்கெல்லாம் நீ ஈஸ்வரன். அப்ப நீ மகேஸ்வரன் பேரு. மகேஸ்வரன்னா பெருமாள். சர்வேவர்களுடன் பாஷை அடிக்கடி சர்வேஸ்வரேஸ்வரா, ஈஸ்வரன், சர்வேஸ்வரன், சர்வேஸ்வரன் சொன்னா கூட அவளுக்கும் மேல சர்வேஸ்வரேஸ்வரா. இவெல்லாம் வேதம் சொல்லிட்டு வரலாறு சொல்ல ஆழ்வான் சொல்ல அனன்யா அதே நத்தம் தவையிட ஜகு வைதிக கிரகா. வேதங்கள் பராதீனம் துவாம் துர்பாத பரதந்திரம். ஆனா நீ யாருக்கு அடங்க மாட்டேன்னு, உனக்கு யாரும் அடங்க மாட்டேன். நீ ஒருத்தருக்கு அடங்கிடுவேன். பரதந்திரமிக்கா உன்னையே எனக்கு பக்தன், பக்த பராதீனன் பேரு பெருமாளுக்கு. நீ பக்தனை அடங்கி போயிடுவேன். நீ யாருக்கு அடங்காதன்னு வேதம் சொன்னா கூட நீ பராதீனம் ஆகிடுறிய. பக்தனை பார்த்தா அவ்வளவு பெருமாள் இறங்கி வந்துடுற. உபாதம் போஜம் போகு, அதனால ஆசிரியர் ஆசிரியராக தோஷத்தையே பார்க்க மாட்டார். ஞானம் இல்லாதவன் பேசுறாங்க பெருமாளுக்கு. அவன் தான் ஞானமயன், ஞானானந்த வயம், விசித்த விஜயான கணஸ்வரூபம். பேசுறாங்க ஞானமே இல்லாதவன் தான் அர்த்தம். அவருக்கு பெருமாளுக்கு ஞானம் இல்லை. ஞான ஞான பல ஐஸ்வர்ய வீரியர் பகவான், அதனாலதான் பேரு. உன்ன அர்த்தம் பக்தால் பக்தர்களுடைய தோஷத்தை பார்க்க மாட்டான். அப்படியே மறந்த மறந்தா மாதிரி இருந்துவான், மறந்தா மாதிரி. அதனாலே உபாதம் போயம் போகோ சைதுவத சார்வஜ்யம் அபி, பெருமாள் சர்வஜன் பேரு. ஒரே சமயத்துல எல்லாத்தையும் பிரத்யக்ஷா நேர பார்க்கக்கூடிய சிக்கி அவன் ஒத்தந்தான். அவன் போய் ஒன்றும் தெரியாது, ஞானம் இல்லாம சொன்னா எப்படி? பக்த பராதீனன் சார்வஜ்யனா இருந்தாலும் அவிஜ்ஞாதான டைட்டில் போட்டார் சரஸ்வதாமத்துல. சார்வஜ்யம் விடையதோ தோஷம் பக்தேசீக, ஏ வரவனையே பார்க்க மாட்டேன். எப்படி சொன்னான்? விராட்டி சர்வதா சர்வதா ஆனுகூலியம் பண்ணா பக்தாளுக்கு பெருமாள் அவர் இங்கித வராதீன. அவர் சொல்றது பெருமாள் கேட்கறான். அதீனமான ரித்தியை உடையவன் இந்த ஸ்லோகத்துல பட்ட சொல் ரித்தி. சதாயத்த ரித்தித்வேபி, இத்தவழ்கான ஐஸ்வர்ய ஜான இந்த ஆறு குணங்கள்லாம் கூட அபராதீன விபவா. இந்த ஐஸ்வர்யங்கள்லாம் யார் வருது? பிராட்டியோட மகிழினால் கூட சேர்றது உனக்கு. சதாயத்தீஹி எல்லா சித்தியும் எண்பது மாதிரி அபாதீன விபவத்துக்கு குறைவு ஏற்படாது. பிராட்டி இருக்காவே மங்களமானவள். அதனால ரத்னத்தின் மதிப்பு காமான் அறிவுகள் என்று தெரியாத போனாவோ இயல்பாக அவளை பெருமை போயிடுவான். ரத்ன வியாபாரிக்கு ரத்ன மதிப்பு தெரியும். பொனுமையில் சார் ரோட்ல போறவனுக்கு ஏதோ கல் மாதிரி கூட கல்லோடக்கெல்லாம் ரத்னம் இருந்தால் அவன் மதிப்பு தெரியுமா? ஏதோ பல வருடம் இருக்கேன் போக ஒரு 100 ரூபாய்க்கு விற்று வந்துடுவான். அது கோடிக்கணக்கு வெளியா இருக்கும், தெரியுமா அவருக்கு? ரத்தம் வியாபாரிகள் தெரியும். ஆஹா, இந்த மாதிரி ரத்தம் வச்சு இவ்வளவு லட்சணம் உள்ளது, இது இந்த இவ்வளவு வேலை போகவே தெரியும். அதனால குப்பை கிளியது ஒரு கோழி, அழகாக ஒரு உதாரணம் சொல்றார். கோழி குப்பை கிளறது, குப்பை கலவிகளே தான் சாப்பிடும் கோழி. பார்த்துக்கலாம் காலாறு செய்தையும் குப்பையெல்லாம் இறைச்சி அதுல ஏதாவது பூச்சிருக்கா மாதிரி மொழியும். அதனால குப்பை என்னன்னா கலரும் கோழி. அதுக்கு அது குப்பையில ஒரு ரத்னம் இருக்கு. அது என்ன பண்ணும்? குப்பையெல்லாம் கழுவி தூரம் போறோம், காலாவது ரத்தையும் வலிக்கும், புழு கடிக்கணும். அதான் புழு தான் தருது. சே, இது ஏதோ கல் இருக்கு, அதுவும் தள்ளிடும். அந்த ரத்தம் மாதிரி கோழிக்கு தெரியுமா? தெரியாது. அதனாலே ரத்ன அந்த ரத்னம் சொல்ற கோழி சொல்லிட்டான். எனக்கு ஒதுக்கி தள்ளுறதையும் ரத்னம் கேட்கறதான். கோழியை பார்த்து கோழி பதில் சொல்றதான். நீ ரத்னம் தான் இல்லையே, கோழியோட பதில் ஜெய ரத்ன அபிநந்தது. உன்னை தலையில வச்சு கொண்டாடுறா, தலையில ஆபரணம் போடுறா, மார்புல வச்சுக்கிறா, அவளை வச்சுதான் இல்லையே. என்னதான் வசியாண்டவர, நான் தேடுறேன் பாருங்க, நெல்லோ தானியமோ பொறுக்கிறேன், இதுக்கு இணையாகாது நீ. எனக்கு இதானே வயது இருக்கும், உன்னுடைய மதிப்பு தான் எனக்கு வேண்டாம் அப்படின்னு தான் அந்த கோழி. தானிய கணேயத்வாம் நஜாது சதிசே,
அதனால குப்பை அதுக்கு குப்பை மதிப்பு தெரியாது. அந்த குப்பை மதிப்பு தெரியாத மாதிரி சில பேர்லாம் ராஜாவை புகழ்ந்து பேசுறது அவங்ககிட்ட சம்பாவனை வாங்கிட்டு வருது கரஞ்சி. கொல்லும் பயனில்லை நம்ம சொல்ற இடத்துல கொல்லும் பயனில்லை ராஜா அவனை ஆசைத்தான் என்ன மோட்சம் வந்துருமா? ஒன்னு அவன் ஆசைத்தான் ஒன்றும் கிடையாது. அந்த வகையில் வயது பசி போக்கலாம் நம்ம புகழ்ந்து பாடணும். குப்பை கிடத்தன்ன செல்வத்தை செல்வம் நிறைய பணம் தரானேன்னு செல்வம் நம்ம அதாவது குப்பையா தெரியுது பாருங்க. ஓடி ஓடி ராஜா கிட்ட வாங்கிட்டு வரா அதை போய் குப்பையை கடந்து போய் அவங்க கிட்ட வாங்கிட்டு வருங்களே. அதனால வல்லது புகழ்ந்து வல்லன்னு சொல்றேன் வல்லன்னு வாரி வாரி கொடுக்குறோம் வல்லது அதனால எவ்வளவு கொடுக்க முடியும்? ஒரு நாள் கொடுக்கலாம் ஒரு வருஷம் கொடுக்கலாம் கொத்து இருக்கு கொடுக்கலாம். அப்புறம் அவன் போய் வல்லன் இருக்கல உதாரா சர்வே வீதே பகவான் தானே உதாரத்தம் உள்ள உதாரத்தம் பகவான் ராமநாதர் புகழ்கிறார். அதனாலே வாய் புகழ்ந்தனும் வாய்மை இழக்கும் பெருமாள் எதுக்கு நாக்கும் வாயும் கொடுத்துருக்கார் பெருமாளை பாடுறதுக்கு. இந்த ராஜாவை போய் செல்வத்துக்கு பாடி உன் நாக்குடைய மகிமையே குறைச்சிக்கிறியே ராமாழ்வார். வல்லல் புகழ்ந்தனும் வாய்மை இருந்து செல்வத்தை வல்ல குறைவிலன் வல்லன யாரு வல்ல அவன் இருக்கிற வரைக்கும் கொடுத்துட்டு அவனையும் ஜாலி ஆகிடுவான். பெருமாள் அப்படி இல்லை கொடுத்துட்டே இருப்பான் எவ்வளவு கொடுத்தாலும் குறையாது அப்படியே தான் இருக்கும். அது வல்லல் பெரிய வல்லதவன் தான் கொல்ல குறைவிலன் வல்லன யாரா பெருமாள் தான் வல்லல். ஏன் கொல்ல குறைவிலன் பூர்ணன் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாப்பூர்ணம தச்சிதேன்னு புரிஞ்சது பூர்ணத்திலேன்னு பூர்ணத்தை எடுக்கிறோம் குறையாது மாதிரி பூர்ணமா தான் இருக்கும் பூர்ணன்னு பேர் உண்டு. அது மாதிரி பெருமாள் மட்டும்தான் முடியும் பூர்ணா பூர்ணமேவா அவசிச்சது சரி எல்லாத்தையும் பூர்ணத்திலேருந்து இருக்கீங்க என்ன மிச்சம் இருக்குன்னு பூர்ணமா இருக்கு மிச்சம் பகவான் ஒருத்தர் தானே. கொல்ல குறைவிலன் வேண்டு கொல்லாம் தரும் என்ன வேண்டும் எல்லாத்தையும் தரும் பெருமாளை தரும். கோதில் என் வள்ளல் குற்றமே இல்லாத வள்ளல் என் பகவான் மணிவண்ணன் நீ சேர்றிய வள்ளல்கள்லாம் கவிகள்லாம் பாடி ராஜாக்கள் ஐயக்கூடிய வள்ளத்தன்மை என் பகவான் இருக்கானே. கோதில் என் வள்ளல் மணிவண்ணன் மணிஸ்வபாவம் உள்ளவன் தன்னை கவி சொல்லவன்னவனே அவள் புறவெல்லாம் பார்த்து ரம்மாவை கூப்பிடுற எவங்கிட்டயோ போய் பணத்துக்காக ஓடுறங்களே நாக்க கெட்டுதுங்களே பெருமாள் இருக்கான் பெரிய வள்ளல் நான் பாடுறேன் என் கூட வாங்கும் பெருமாளை பாடுங்க கவி சொல்லவம்மினே பெருமாள் வேண்டிட்டுலாம் தரும் எல்லாத்தையும் தருவான் பெருமாளுக்கு சமயம் பார்த்து நீ கேட்டியா எல்லாத்தையும் தருவான். ஓமம் பூமியில் உள்ள எல்லாத்தையும் தருவான் இந்த வள்ளல் எல்லாத்தையும் தர முடியுமா? மனோரசம் அதில் நீ என்ன நினைக்கிறோ அதெல்லாம் தருவான். ஸ்வர்க்கியம் வைகுண்டத்தை தருவான் ஸ்வர்க்கிய வந்தேன் சரி நித்திய சூரியலாம் கூட கொஞ்சம் சேவிப்பான் கொண்டாடுவா வரத்தை வரவேற்பா மோட்சம் போகும்போது நித்திய சூரியகளும் சேவிக்கக்கூடிய அந்த நிலையை உண்டாக்குவா மோட்சம் தான் அது மோட்சமான தானே. அதனால எற்பதம் அந்த வைகுண்ட பரமபதம் தருவானே அவன்தான் வள்ளல். யாருக்குன்னு ததாதி தியாகினாம் பும்சாம் யார் வந்த பக்தியோ பிரபத்தியோ பண்றவாரோ அவளுக்கு எல்லாத்தையும் அபவர்க்க பிரதோகரிஹி அவனுக்கு ஒரு விசேஷம் உண்டு பெருமாளுக்கு குவாலிபிகேஷன் என்ன தெரியுமா? அபவர்க்க பிரதன் முகுந்தன் மோக்ஷன் தருவான். அப்ப வேற ஒண்ணும் தர மாட்டானா? ஐஸ்வர்யமிச்சே உதாசனாது அக்னி ஐஸ்வர்யம் வேணா அக்னி உபாசம் பண்ணு ஆயுள் வேணா பண்ணு ஐஸ்வர்யம் வேணா இன்னும் ருத்ரனு போனா இதை பண்ணு அதை பண்ணு தான் சொல்லிட்டேன். பெருமாள் எல்லாத்தையும் தருவான் மோட்சம் தரமா அவன் தரலாம் அர்த்தம் இல்லை எல்லாத்தையும் தருவான் ஆனுஷங்கன்னு சொல்லி ஜாகிரத சொல்றார். ஆகினாலே பெருமாளுடைய பெருமை வரவே வராது சொரூப நிரூபக சொல்லுமா பிராட்டி இருக்கா விட முடியாது. மாடு இருக்க பசு மாடு அது சாஸ்னா அங்கம் கழுத்துல ஒரு மடி தொங்கும் பிரிக்க முடியுமா? அது பசு பத்தி லட்சணம் சொல்லணும்னா அது ஸ்வரூப நிரூபக தர்மம்னு பேரு. எப்ப சொன்ன அடையாளமோ அதுக்கு என்ன பேரு? ஸ்வரூபக நிரூபக தர்மம். அதனால பசு மாட்டை சொல்லணும்னா நாலு கால் உண்டுனா ஆட்டுக்கு இருக்கு மாடுக்கு இருக்கு எருமைக்கு இருக்கு பசுவை சொந்தாகுமா? கண் இருக்கு கொம்பு இருக்குன்னா எல்லாருக்கும் தான் இருக்கு சுவால் இருக்கு. அப்படின்னா என்ன முக்கியமானது? பால் கறக்கக்கூடிய தரம் எருமை கூட தான் இருக்கு. யாருக்கும் இல்லாத சொரூப நிறுவ தரம் என்ன பசுவுக்கு? கழுத்து தொங்குற இந்த மடி சாஸ்தான் சொல்றது. அப்ப பிராட்டி இந்த மாதிரி சொரூப நிறுவ தர்மம் இருக்கா? எத்தனை சொன்னா பெருமாள் தெரியணும் விஷ்ணு ஜெகத் பிரதம் ஈஸ்வரன் சொன்னா புரிய புரியாது.
புருஷன் மகாபுருஷன் தான் புரியாது. ஈஸ்வரன் எட்டி பார்ப்பான், ருத்ரன் நான் தான் புருஷனா என்ன சொல்றதா வேதம், ருத்ரன் இந்திரன் எட்டி பார்ப்பான், பிரம்மா எட்டி பார்ப்பான். அப்ப சொரூபத்தில் சொல்லும்போது சர்வேஸ்வரன் யாரு, லக்ஷ்மியோட உட்காந்துருக்கன். லக்ஷ்மிநாதன்னா யாரு, ருத்ரன் சொல்ல முடியுமா, பிரம்மாவை சொல்ல முடியுமா? அப்ப சொரூப நிரூபிதம் யாரால, பிராட்டி யாரு, பிராட்டின்ற ஒரு அப்ஜெக்டிவ் அவ விட மாட்டா. லக்ஷ்மிநாதன் ஆஹா, புருஷன் சொன்னா இவன் தான், வேதாக மேத்தம் புருஷன் சொல்லி போச்சு, புரியல நேர வாசிதே போகுது. யார் அந்த புருஷன், கிரீஷ்டதே லக்ஷ்மிஷ்ட பத்யூ ஸ்ரீபூமி நீடாநாதன் ஒண்ணு, இந்திரன் ஓடி விடுவான், பிரம்மா ஓடி விடுவது எல்லாம் இருவாடாங்க. அப்போ யாரை சொன்னா பெருமாள் சொல்ல முடியும், பரபிரம்மத்தை புருஷனை லக்ஷ்மியை சொன்னாதான் விஷ்ணுன்னு தெரியுது, வெறும் விஷ்ணுன்னு சொன்னா சொல்ல முடியாது. அப்ப சொரூப நிரூபமான பிராட்டியை சேர்ந்தவன் பெருமாளுக்கு அடையாளம் காமிக்கிறார், பசு மாட்டுக்கு ஸ்நாசனா மாதிரி. அப்ப அவிழாத பெருமாளை ஒளிந்து உள்ளபடி தெரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு முப்பதாவது ஸ்லோக, முப்பத்தோராவது ஸ்லோக அனுபவம். ஸ்லோகத்தை அனுபவிச்சு மேல போறேன். பகவான் ஸ்வதாயத்தர்த்தித்வேபி அவவது அபராதீன விபவஹ ஸ்வயாதித்யா ரத்தம் பவதபி மகார்க்கம் நவிகுணம் ந குண்டஸ்வாதந்த்யம் பவதி ச நச அந்யாஹித குணம். அப்படி பெருமாள் பிராட்டியினாலே பெருமாள் விபவம் அனுபவிச்சார் பெற்ற இந்த ஸ்லோகத்தில் முப்பத்தோராவது ஸ்லோகம் முப்பத்திரெண்டு, முப்பத்தொன்று அனுபவிச்சோம் முப்பத்திரெண்டு. தெய்வ தம்பதியாக சேர்த்து சேர்த்து அனுபவிக்கிறது, பெருமாள் பிராட்டி விட மாட்டார், பிராட்டி பெருமாள் விட மாட்டார். ஆனால் அந்த கோஷம் என்ன அவர் பண்ணது, பிராட்டி விபவம் தான். அப்போ பிராட்டி விபவம் தான் ஏறது பெருமாளுக்கு மொத்த தாத்பரியம். அடுத்து முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம். பசகேனபல ஜோதி ஜானேஸ்வரி விஜய பிரதான் கணதவரண பிரேம க்ஷேமன் கருத்த புரஸ்வராக அபி பரிமள காந்தி ஹீராவண்யம் அச்சிரேதிந்திரே அச்சி இதீந்திரே தவ பகவதே சாதாரண குண ராசயா. பகவான் சகல கல்யாண குணங்கள் உள்ளவன், உயர்வர உயர்நரம் உடையவன், அனந்தன், அனந்த கல்யாண குணம் உள்ளவன். சகஸ்ரநாமத்தில் அதான் பீஷ்மன் ஆரம்பித்தார், ஆயிரம் பேர் சொன்னார், ஆயிரம் பேர் அவரால் அதான் முடியும், பெருமாள் ஆயிரம் பேர் தானா, எண்ணற்ற திருநாமம் உடையவன், பேராயிரம் உடையான்னு ஒரு ஆயிரம் மட்டும் இல்லை. அவர் விஷ்ணு சகஸ்ரநாமம் இது, ஐக்கிய சகஸ்ரநாமம், வராக சகஸ்ரநாமம், எவ்வளோ ஒவ்வொரு பேரும் எண்ணின்றே போன கோடி கணக்கான போகும். அப்படிப்பட்ட பெருமாள் அனந்த கல்யாண குணங்கள் உடையவர், அனந்த கல்யாண குணங்கள் உடையவராக இருந்தாலும் யாரால் பிரகாசிக்கிறார், பிராட்டியினாரே. அதனாலே சகஸ்ரநாமத்துக்கு பாஷ்யத்துக்கு இதே பற்ற என்ன பேர் வச்சார், சகஸ்ரநாம பாஷ்யம் பேர் வைக்கல, அது சங்கர அவர்களா பேர் வச்சான், பகவத் குண தர்ப்பணம், பகவானுடைய குணங்களை காமிக்கிற ஒரு கண்ணாடி, தர்ப்பணம்னு கண்ணாடி, அதாச்சும் அந்த பேர் வச்சார், லென்ஸ் மாதிரி. அது பார்த்தா விஸ்வம் விஷ்ணுனா நிறைய அர்த்தம் தெரியும், வேக்கியானம். அதனால இந்த குணங்கள்லாம் யாரு, சியப்பதி பசகனவர ஜோதி ஜான சரி, சதிய குணங்கள், இந்த குணங்கள்லாம் வரிசையாக சொல்லு வர, காந்தி லாவணி எவ்வளோ குணர், இந்த குணங்கள்லாம் யார், குவியல். இது பிராட்டிக்கு உண்டு, பிரவானுக்கு உண்டு, அவர் பகவானே, இவர் பகவதி, கேள வயசுலாம் தாயார் சொல்ல மாட்டார் பகவதி. அப்போ எப்படி சாத்குண்யம் உள்ளவன், ஏகப்பட்ட குணம் சொல்கிறார், ஒரு பதினாலு பதினஞ்சு குணம் சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். இந்திரே இந்திரா அப்படின்னா பிராட்டிக்கு பேர், இந்திரான்னு கூடாது, இந்தி இந்திரான லக்ஷ்மிக்கு பேர், இந்திரே பிராட்டியே கூப்பிடுறாரு. பிரசகன பல ஜோதி, இதெல்லாம் குணங்கள், பிரசகன பல ஜோதி ஜான ஐஸ்வரி விஜய பிரதான் பிரணதவரண பிரேம க்ஷேமன் கரத்த புரஸ்வரா அபி அபி பரிமள காந்தி லாவண்யம் அச்சி இது ஏத்தி குணராசய. இத்தனை பதினஞ்சு விதமான குணங்கள், உதாரணத்தான் சொன்னேன், குணராசயகான இப்படி குணக்கூட்டங்கள் உண்டு, அது பெருமாளுக்கு உண்டு, இவளுக்கு உண்டு, அவள் பகவான், இவள் பகவதி, பகவதஸ்ட ஞான சக்தியாக தான் அவன் நிறைய உண்டு. அகிலேயம் பத்தினிக்கு கல்யாணி தானா, நல்ல கல்யாண குணங்களே உள்ளவன், ஹேய குணங்கள் கிட்ட நெருங்காதவன், ரெண்டு உபயலிங்காதி காரணம் பிரம்மசூத்த சீபாஷத்தில் பெருமாளை சொல்லுன்னா அடையாளம் ரெண்டு, உபயலிங்கம், லிங்கம்னா அடையாளம்,
ரெண்டு அடையாளம் பொதுவா சொல்லுது. அகிலேய பத்தனீகம், கெட்ட குணங்களே நெருங்காது. ஒரு குணம் கல்யாண குணங்களே உள்ளவன். ஆகிய ரெண்டு குணத்தை தெரிஞ்சா போற சுருக்கமாக கோயிலிங்காதிகாரம் ஸ்ரீபாஷ்யத்துல. இப்படி ஞானசக்தியாளிகள் நிறைஞ்சவன், ஞான பலசக்தி வீதி ஐஸ்வர்ய தேஜ ஆறு குணம் மட்டுமல்ல, இதை இதை தொடர்ந்து இதனுடைய பிரான்சஸ் ஆயிரக்கணக்கான குணங்கள். இந்த குணங்கள்லாம் பகவானுக்கு தானா? பகவத் குணம் தர்ப்பணம் சரணாவது அவனுக்கு தானா? இதெல்லாம் ரெண்டு பேருக்கும் போதுண்டர். பிராட்டிக்கு ரொம்ப குறைவான கொஞ்சம் குறைவு, பெருமாளுக்கு அதிகம்லாம் கிடையாது. பெருமாளுக்கு என்னென்ன குணங்கள் உண்டோ அதெல்லாம் உனக்கு உண்டு. ஞான சக்தி வர ஐஸ்வர்ய வீதி தேஜாமதி விஷ்ணுபுராத பராசரம் தான் காமிச்சு வச்சார். குண ராசியா குண மகோதரின் பாஷிக்கார். குணக்கடல், பெருங்குணக்கடல் ஆழ்வார்கள் அத்தியாவதாரத்துல அனுபவிச்சிருக்கார் பெருமாள். காருண்யம், இப்ப இத்த ஆறு குணம் தான் சொன்னார். காருண்யம், சௌசீல்யம், இதெல்லாம் சொல்லலையே. அதெல்லாம் அதனுடைய அடையாளங்கள். ஒரு குணம் சொன்னா எல்லாம் சேர்த்துக்க வேண்டும். ஆருண்யமம் அதன் கவலுகளான வாத்தல் சௌசையில் ஜாதி அரும். தேசிகன் விளக்கிற போது காரண்யம் முக்கியமோ இல்லையோ, நமக்கு பிரபத்தி பண்ணா மோட்சம் வேணும், பாபத்தை தான் பார்க்காத நம்ம பேர் கிருபை வேணும்னா தயை வேணும். தயை கிருபை காருண்யம் கருணை, இத கருணை வாத்சல்யம் சௌலபியம், இதெல்லாம் இந்த ஆறு குணத்துலயே, ஆறு குணத்துல இதெல்லாம் அடக்கம் அடக்கம் ஒன்று சொன்னா எல்லாம் அடக்கம் தான். அதனாலே காருண்யமம் அதன் கவடுகளான வாத்சல்யம், குழந்தை பசுமாடு கண்ணுகிட்ட எப்படி அன்பு வைக்குமோ அந்த குணம். சௌசீல்யம் நீரந்திரேன, பெரியவன் சின்னவன் வித்தியாசம் பார்க்காத பழகிறது இருக்க, அதுக்கு சௌசீல்யம் பேர். எடை எடையாள் கூட பிழைக்கலாம் பகவான், விஜயதேவரை கட்டி பெறினான், இதெல்லாம் பெரியவன் சின்ன அப்படிப்பட்ட சௌசீல்ய குணங்கள். இதெல்லாம் சௌசீல்யம் காருண்யம் இதெல்லாம் பெரிய குணங்களுடைய அடி அங்கங்கள். விரிவா போனா அதெல்லாம் ஒரு கவடு ஷாட் பண்ணி மட்டும் நினைச்சுக்கூடாது, அது முக்கியமானது. அதனாலே அனந்தன் ஒரு பெருமாளுக்கே பேரு. அந்தம்னா முடிவு, அனந்தன்னா முடிவில்லாது. முடிவே இல்லாத கல்யாண குணங்கள் உள்ளவர் அனந்தன். தவ அனந்த குணத்தார் விஷடே பதவியே குணாக மெயின் சப்ஜெக்ட் ஆறுனர். இதெல்லாம் என்ன முடியாது மற்ற குணங்கள்லாம். ஆறு பிரதான் ஜெய்ஹி பயேவ ஜெகத்குக்ஷவ் அந்நே அபி அனந்தனை விஹிதாக. ஜெகத்தெல்லாம் புலையை தவிர நீயே உங்கள்கிட்ட எவ்வளோ ஞானசக்தி எவ்வளோ இருக்கும் சொல்லவே முடியாது. சாத்குண விவேகம், அதனால அது வேணும் நமக்கு குவியல் குவியலாக இருக்கு. அனந்த கல்யாண குண கண மகோததி பாஷுகர் அனந்தன்றார், அது போதுமே எனவே முடியாட்டார். மங்கள குணங்கள், கல்யாண குணங்கள், குண கணங்கள்னர், அது கூட்டு கூட்டா கூட்ட கூட்டமா வருது. அந்த கல்யாண குணம் என்ன முடியல, கல்யாண குணங்கள் கும்பு கும்பு கும்பலா வருது, கும்பு கும்பலா வருது. எவ்வளவு என்ன முடியாது, சமுத்திரம் மாதிரி பெரிய போகுது. கல்யாண குண கண மகோததி அப்படி விளக்கினார் பாஷ்யக்காரர். அசங்கேய என்ன ஒருதா சொல்லிட்டார், என்னவே முடியாது போ அவ்வளவு. அசங்கேய குணராசயான் அதான் இங்க பற்ற சொல்ற அசங்கேய குணராசயா எதுவுமே ஒன்று சொல்லுது. அவன் சக்தி எவ்வளவு பெருசு, பராசிய சக்தி விவிதை வைஷ்டூயதே. கொஞ்சம் சக்தி விவரியம் சார், அதெல்லாம் முடியாது வேதனை உபனிஷத். விவிதை வே நானா பிரகாரமான சக்தி அவனுக்கு சுவாபாவி. எப்படி இந்த ராவணன் அவன் பிரம்மா இந்திரன் தபஸ் பண்ணி வாங்கிட்டாள், அது மாதிரி சக்தியா? பெருமாளுக்கு சொதகாவே இருக்கக்கூடிய உயர்ந்த சக்திகள் சுவாபாவிகி இந்த ஞானம் பலம் இந்த ஷாட் புண்ணியங்கள். தபஸ் வந்து யாராவது தபஸ் வந்து புண்ணிய சுகத்தின் தால வந்ததா பெருமாளுக்கு? சுவாபாவிக அனவசிகாசிய அகங்கேரி கல்யாண குணகணகா பாஷிகார் அப்படிப்பட்டவர். அதாவது எம்பெருமானுடைய ஞானம் இருக்கு, அவர் தனி அவர் குணத்தை வர்ணினர் நாதமணிகள் குலத்துக்கு ஆச்சாரியர் ஆடவந்தாருடைய பிதாமகன் தாத்தா, அவரால் தானே குலபத்தின்னு பேரு. அவர் சொல்லிட்டார் ஒரே பகவன் நாதமணிகள் அவர் பெருமாளை பத்தி சொல்லுன்னா அதை மாதிரி யாரும் சொல்ல முடியாது. யோவே தீ எல்லாத்தையும் அறிய கோடி சக்தி உள்ளவன். அப்ப இந்து அறிய மாட்டானா, ருத்ர அறிய மாட்டானா, நம்ப அறிய மாட்டானா, பெருமா அறிய மாட்டாரா? அடுத்தது போல யோகவே யுகபதி ஒரே சமயத்துல அறியறவன். எத்தனையோ பெருமா போயிட்டு போயிட்டு வருவான், அப்ப பார்க்க பெருமா வேற, அர்த்த யுகத்துல பார்க்க அர்த்த சதுர யுகத்துல வேற பெருமா, வேற பரார்த்தம் இந்து அர்த்தம்லாம் முடிஞ்ச உடனே வேற பெருமா. ஒரே சமயத்துல அந்த பெருமா பார்க்க முடியுமா எல்லாத்தையும்?
யோகேதி யுகபதி பெருமாள் லட்சம் அதுமா கர்வம் அப்படியே பாக்கி சேர்த்து வந்தா கூட அவன் அண்டத்துக்குள்ள பார்ப்பான், இன்னொரு அண்டத்தை எப்படி பார்க்க முடியும், எல்லாத்தையும் எப்படி பார்க்க முடியும். அதனால யோகேதி யுகபதி சர்வம் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய பெருமாள் எப்படின்னா நேர பார்ப்பான் எல்லாத்தையும். வடிவினாலேயோ யோகத்தாலேயோ பார்க்கறது இல்லை, மற்றவெல்லாம் கொஞ்சம் ஊடு அந்த அந்த போகம் அந்த அண்டம் எல்லாம் பார்க்க முடியும். பெருமாள் அறியிறான் பார்க்கான், ஒரே சமயத்தில் பார்க்கலாம், எல்லாத்தையும் பார்க்கலாம், நேர பார்க்கலாம். யோகேத்தி யுகபதி சர்வம் பிரத்யக்ஷேனே ஒரு 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 சமயத்தில் பார்க்க அந்த சமயத்தில் பார்க்காத போடுறானா அது இன்னும் பெரிய சதா இத்தனை எப்பவும் பார்த்துருக்கான் அவன். யோகேத்தி யுகபதி சர்வம் பிரத்யக்ஷேனே சதா சதா தானே பார்க்கான். அர்ஜுனுடைய விஷயம் காமிக்கிறார், அவர் கண்ணு தரேன் பாருங்கன்னு பெருமாள் அந்த மாதிரி ஏதாவது லென்ஸ் வச்சு ஒரு பெரிய விஷயத்தை கண்ணு வச்சு பார்க்காரா, இதெல்லாம் சதா எப்பவும் பார்த்தா தானே பார்க்கார். சுவதா அப்பேற்பட்ட சக்தி இது யாருக்கு பெருமாள் தவிர யாருக்கு சொல்ல முடியும். யோகேத்தி யுகபதி சர்வம் பிரத்யக்ஷேனே சதா சுவதா அப்பேற்பட்ட ஹரியை சேவிக்கிறேன் நாதமணி தம் பிரணம்ய ஹரிணி சாஸ்திரம் நியாக தத்துவம் பிரதக்ஷ்மே. அந்த பெருமாளை வழங்கிதான் நான் நியாய தத்துவத்தை சொல்றேன்னு ஆரம்பிக்கிறேன். அந்த ஜெந்தம்லாம் பூரா கிடைக்காது என்னாலே ஷார்ட் குணத்துக்கு விரிவுதான் ஒரே வரியில் எவ்வளோ அழகாக சொல்கிறார் நாதமணி. அதனாலே இதுதான் ஷார்ட் குணத்தை விரிவை குறைத்தாழ்வான் வரலாத ஸ்தவம் பஞ்சஸ்தவத்தில் வரலாத ஸ்தவம் வந்து அது அனுபவிக்கிற பிரகிருஷ்டம் விஜானம் பலம் அதுல ஐஸ்வர்யம் அகிலம் விமர்யாதம் வீரியம் வரத பரமாசக்தி ரவிஜ பரம் தேஜஸ்தேதி பிரவர குண சக்கம் பரமஜம் குணானாம் நிஸ்தீமானாம் கணன விகுடனானாம் பிரதவபூஹு. ஆறு குணம் சொல்றாரு சுவாமி, வாஸ்துவான் ஆறு குணம் வேறையா முக்கியமா பெருமாள் கிராமிக்கிறது ஞான வேற ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ் சொல்ல முடியும். பிரகிருஷ்டம் விஜானம் உயர்ந்த விஜயானம் அது விஞ்ஞானம்னு ஒரு பதத்தை சொல்லுது, கொஞ்சம் விவரிச்சார். அளவிட முடியாத விஜானம் பலம் அதுலம் பலம் இருக்கே ஞான பல அர்த்த குணம் அது எடவே போட முடியாது. ஐஸ்வர்யன் அடக்கியாகிற தன்மை இருக்கு அந்த குணம் அகிலம் எல்லாத்தையும் ஐஸ்வர்யம் ஒரு ஒரு லெவல் மட்டும் பிரம்மலோகமோ ருத்ரலோகமோ இல்லை. அதனால ஐஸ்வர்யன்றது ஐஸ்வர்யம் அகிலம் எல்லா லோகத்தையும் ஆளக்கூடிய தன்மை ஞான பல ஐஸ்வர்யம் வீரியாட்டுது விமரியாதம் வீரியம் உன்னை யாரும் அடக்க முடியாது. இந்த லட்சம் இவ்வளோ வீரியம் சொல்ல முடியாது வீரியம் ஏ வரதனை அப்புறம் வீரிய சக்தி பரமாசக்தி சொல்ற மாதிரி பலவித சக்தி உயர்ந்த சக்தி யாருமே அவ்வளோ கிடையாது. பரம் தேஜா அப்புறம் தேஜஸ் இருக்க ஒளி கற்றை அந்த பரஞ்சோதியும் உபனிஷம் சொல்லிட்டேன் அது தேஜஸ். இப்படிலாம் பரவர குணசக்கம் குணசக்கம் ஆறு குணங்கள் உயர்ந்த ஆறு குணங்கள் பிரவர குணம் அது குணங்கள் அனந்தம் சொல்லிட்டுமே அப்போ ஆறு குணம் பிரதமஜம் இந்த ஆறு குணத்துலேருந்து எல்லா குணமும் பிறகு அனாமிஸ்தீன்னான ஆறு குணம் தான் என்றாலும் ஆறு குணம் தான் நினைச்சுக்க வேண்டாம் அனந்தன் பேர் அதனால்தான். அதனால எல்லை இல்லாத குணங்கள் உள்ளவன் எல்லை இல்லாத குணங்களுடைய கூட்டம் உள்ளவன் குண கண அது கணங்கள் பெருசு அதே மாதிரி அப்படி எல்லா குணத்துக்கும் இந்த ஆறு குணங்கள் சாட்குண்யம் அதுதான் பிரசவ போகு அது என்ன வந்தது என்று சொன்னார். ஸ்ரீரங்கராஜத்தவர்லேயே உத்தர சதகத்தில் இதே பட்ட அனுபவிக்கிறார். யுகபதி அரிசிய மச்சை சுயோவா அக்ஷகாரியை ஒரு நாதம சொன்னதான் யுகபதி ஒரே சமயத்தில் விடாமல் தன் கண்களாலே தானே பிரத்யக்ஷமாக பார்க்க சொன்னாரு அதான் அந்த பட்டரன் காண்கிறார் அந்த ஸ்லோகத்தில். ஆனால் சக்தி பலம் வீரியம் தேஜா ஒவ்வொருக்கும் ஒரு ஸ்லோகம் போடுறார் அங்கே வருது அந்த ஸ்ரீரங்கராஜ ஸ்தலத்தில் அதுக்கு சுருக்கமாக காமிக்கிறார். யுத்தோபாய தொழிலாளர்கள் வயசையும் கூட இதெல்லாம் சொல்ல போது யுகபதி அகிலம் பிரத்யக்ஷேன சுவதம் சததம் விதன்னு அந்த நாதவர்களுடைய சூர்ணிக்கு அப்படியே ஸ்லோகம் பண்ணுறார். நாதவி சொன்னார் இல்லையோ யோ வேத்தி யுகபதி சர்வம் பிரத்யக்ஷேன சதா சுவதா அது ஸ்லோகத்தாரை தேசிகம் ஜெகத்தித்திரி சாரத்தில் யுகபதி அகிலம் பிரத்யக்ஷேன சுவதா சததம் விதன்னு யோதன்வானு அசித்த விவர்ஜிதா ஜலதிசுதையா சார்த்தம் தேவோரகத் பரிபாலயன்னு பரமபுருஷா சித்தோபாய பிரதிஷ்டபரஸ்வதாம். சித்தோபாயம் பெருமாள் நம்ம சீகரிக்கலாம் பரிநியாசம்
பகவான் எப்படிப்பட்டவன், சாத்குணே பரிபூர்ணன், நாராயணிகள் விவரிக்கிற அந்த ஸ்லோகத்துல யுகபத் அகிலம் எல்லாத்தையும் ஒரே சமயத்துல பிரத்யக்ஷேன கண் முன்னாலேயே ஸ்வதஹ தானே சததம் எப்போது விடாமல் தெரிந்து கொள்கிறான். நாதமணியின் வாக்கியத்தை விவரிக்கிறார். தேவதி தயா திவ்யோதம் இவ்வளவு சக்தி இருந்தா, கொஞ்சம் அல்ப சக்தி இருந்தாலே ராவணாவை ஆட்டி படைக்கிறேன். இவ்வளவுக்கு பெருமாளுக்கு யாரையும் சொல்ல முடியலையே. அவன் என்ன பண்ணலாம், எல்லாரையும் துவம்சம் பண்ணலாம். தயைன்னு ஒரு குணம் பாருங்க, இதுக்கு மேற்பட்ட உயர்ந்த தயை கருணை கிருப்பைன்றது அவன்கிட்ட இருக்கு. அது குறைவில்லா இருக்கு, சொல்ல முடியாது. நிறவதி தயாவ திவ்யோதன் தான் கருணைக்கடல் சொல்லக்கூடியது. கருணைக்கடல் அப்பேற்பட்ட பகவான் அசக்தி விவர்ஜிதா சக்தி அவன் விவரிக்க முடியாது. அப்பேற்பட்ட யார் அந்த பரமான் பெருமாளுக்கு இவ்வளவு குணம் உண்டு. யார் அந்த பெருமாண்டார், லக்ஷ்மண கூட இருக்கான் அந்த பெருமாள். ஜலதி சுதயா சமுத்திரராஜனுடைய பெண்ணானவள் லக்ஷ்மி சார்த்தம் இடமடியில உட்காந்து அர்த்தவாசனத்துல உட்கார வச்சிருக்கானே, தேவகா பழிச்சு பழிச்சு இருக்கக்கூடியவன் ஜெகத் பரிபாலையன் சார்த்தையா பிராட்சியோடு சேர்ந்து ஜெகத்தை ரட்சிக்கிறான் பரிபாலையன். யார் அவன், அவன் தான் பரம புருஷன். அவனுக்காக பரமன் யாருகள், பரமையோ மகத் பிரம்மன். அவன் யார், சித்தோபாயம். நம்ம வரிநாசம் பண்ண காத்துருக்கான், நம்மளுக்கு மோட்சம் கொடுக்க வந்தான். நம்ம சாத்தியங்கு சரணாகதி பண்ணா அவன் சித்தமா காத்துருக்கான். பிரதிஷ்டபரஸ்வதம் நம்ம பரத்தை ஏற்றுக்கிறானோ, அப்ப சித்தோபாயனான இவன் நாதகுசுனவன் எவ்வளவு குணங்கள் உள்ளவன். ஜலதி சுதையா சார்த்தம் பிராட்சியோடு தான் இருக்கான், லோக ரக்ஷணங்கள்லாம் எல்லாத்துக்கும் வரலாம். ஆனா தவ பகவதே சாதாரண குணராசையா ரெண்டு பேருக்கு பொதுன்னு இந்த சோகத்தை சொன்னார். சேமங்கரத்துவம் எல்லாத்துக்கும் சேவம், இதெல்லாம் பொதுவான குணங்கள். இந்த 15 குணமும் பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் எல்லாருக்கும் மங்களத்தை தருது. பிராட்டி இருந்ததுதான் பெருமாளும் தருவா. அதனாலே பகவன் நாராயண அபிமதான் வரிசை அடிக்கிறார். முதல்ல பெருமாள் பிராட்டி தான் சரணாகி பண்றார். சரணாகி இந்த பாஷ்டிக்காரர் பகவதியும் அந்த 6 குணங்கள் உள்ளவர் பகவான். இவர் பகவதி ஸ்ரீயம் ஸ்ரீந்த பேரே உள்ளவள். தேவி பிரகாசிக்கிறவள் நித்திய மனபாயினே விடவே மாட்டார் பெருமாள் க்ஷணம் கூட. பகவதியும் ஸ்ரீயம் தேவியும் நித்யாம் மனபாயினியும் என்று பாஷிகாசுரத்தினால தவ பகவதே சாதாரண குணாக இது பகவான். ஐநா இத்தனை குணங்கள் சாட்குண்யம் இன்னும் கிருபை வத்சரத்தோசியலும் சௌலபியம் எவ்வளவோ இதை 15-16 குணம் அடிவிட்டார். எல்லா ரெண்டு பேரும் பொதுதான், லக்ஷ்மிக்கு மட்டும்தான் இருக்கு. பிராட்டிக்கு பெருமாளுக்கு இல்லையே சொல்ல முடியாது. பெருமாளுக்கு இருக்கு, பிராட்டிக்கு சொல்ல முடியாது. அதனால ஜோதிஷ் அந்த குணம் தேஜஸ் விஜயம் ஜெயிக்கக்கூடிய சக்தி. விஜயம் சக்தி அது பிரதா பிரசித்தி பெருமை. ஒரே சிலத்தை எல்லாத்தையும் பார்க்கிறோம் இப்படி பகவான் ஈஸ்வரன் சர்வேஸ்வரன் சர்வேஸ்வரேஸ்வரன் என்ற பெருமை, வெற்றி தரக்கூடிய ஒரு பெருமை. விஜயர்த்தா எத்த யோகேஸ்வர கிட்ட எத்த பார்த்தோம் தத்த ஸ்ரீ விஜயா. எங்க கிருஷ்ண அர்ஜுனா இருக்காளோ அங்க நிச்சயமா லக்ஷ்மி இருக்கா, வெற்றி இருக்குன்றாலும் லக்ஷ்மி தான் வெற்றி, வெற்றி தான் லக்ஷ்மி. அந்த சக்தி தான் அவங்ககிட்ட பகவான் கிட்ட இருக்கு. அதனாலே எம எவீட்டே விஜயப்பிரதா வெற்றி தரக்கூடியவன். என்ன வெற்றி என்ன, நம்ம இத்தனை ஜென்மத்தை உழைந்து வரணும் பெருமாளே, எனக்கு உபாசம் பண்ண தெரியாது, உபாசம் பண்ணா மோட்சம் தருவான். பெருமாள் உபாசம் பண்ணது பார்த்து பக்தி பண்ணாத முடியாது பிரபலனையும் பார்த்து பெருமாள் அனுகிக்கிற பெருமாள் அந்த கருணகிரத்தினாரு. கருணகிரத்தினாரு அந்த ஜீவனை பார்க்க இவன் மோட்சத்துக்கு நம்ம கிட்ட கைகிரம் பண்ணுவோம்னு நினைக்கிறார். அப்பதான் மோட்சம் போக முடியும். நம்ம நம்ம ரிசர்வேஷன் தானா, நான் ஆச்சாரியமா பிரபலம் பண்ணிட்டேன் மோட்சம் கொடுத்தா பெருமாளை மிரட்ட முடியாது. அது வழி சொன்னார், நம்ம தயை எதிர்பார்த்துருக்கோம். அதனால பகவான் நம்மளை வலிக்கிறோம், நம்ம பகவானை வலிக்கிறோம், இவனும் பகவான் வலிக்கிறோம். அவன் கைகிரம் பண்ண வரட்டும். எனவே வீட்டு தேரலப்யா எவன் எந்த ஜீவன் பகவானாலே வரட்டும்னு அனுகிரகப்பட்டு வரானோ தசீக ஆத்மா விவிடுத்து தனும் சுவாம் பெருமாள் தன்னடிச்சு வரைக்கும் எழுந்து வழி போறான். பெரிய தமையேவகி வரணியோ பவதி, யாருக்கு ரொம்ப பிடிக்குமோ பெருமாள் அவனை வரிக்கிறான். பக்தா இல்ல ஆர்த்தவ ஜிக்யாசு எப்பேற்பட்ட பக்தன், கை சேர்த்த வேண்டவனா கை வீழ்த்த வேண்டவனா அப்படி இல்லை, ஞானத்தை வேண்டாம் கை இப்படிலாம் வேண்டாம், ஒன்னும் வேண்டாது என்னையும் வேண்டாம்னு தேசாம் ஞானி நித்திய உத்தகா அப்பேற்பட்ட பாவம் பிரியதமாக கீதையிலே சொன்னார். ஞானி ஆத்மா பிரியம், அதனால அப்பேற்பட்ட பிரியத்தவனாக பிரியன்னு ஆசை உள்ளது,
பிரியதரன் ரொம்ப ஆசை உள்ளவன், பிரியதமன் ரொம்ப 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 ஆசை உள்ள ஜீவன். அவனை வரிக்கிறான் பகவான் எச்சாயம் நிறைசெய்ய பிரியா. ரொம்பக்கே சொல்லியா சொல்ற உபாசனம் பண்ண முடியல உங்க கதிதான் சொல்லி இங்க சோம்பேறித்தனமா இருக்கான். வேற ஒண்ணு உபமோஷத்துக்கு ஒண்ணும் பண்ண மாட்டான், முடிவே உட்காந்துட்டான். அவன் ரொம்ப பிடிக்குமா ஒண்ணு முடிவில் உட்காந்துட்டியே அதனால பரம பொருளாதாரணைய அந்த குண விசேஷ அவளுக்கு பெருமாள் ரொம்ப கிருபை பண்றான். ஒன்னும் பொண்ண முடியாத வாழ்க்கை சரண்யன் சரணம் கொடுக்கிறவன் சரண்யன், சரணம் பண்றவன் சரணாகதன். சரண்யன் அனுமதி பண்ணும்படிக்கு ஈடான எப்படி பிரீதி. சரி என்ன வருஷம் நம்ம லோக நம்ம அனுபவி பண்ணலாமே பகவான் அலோ பண்ணணும் அனுமதி பண்ற அளவு சரண்யன் அனுமதி பண்ணும்படிக்கு ஈடான சாஸ்திர ஆஸ்திரியாதி குணங்களை விட இறாய் பெருமாளையும் அட்ராக்ட் பண்ணணும். அப்பதான் அவன் வரிப்பான். சாஸ்திரிய குணம் இருக்கா ஆஸ்திரியம் இருக்கா இப்படி எல்லாம் நல்ல குணங்கள்லாம் இருக்கா அந்த ஜீவனுக்கு அப்படி விட்டு பார்க்க ஆச்சாரிய அதிகாரம் ஆச்சாரியனுக்கு இதெல்லாம் இருக்கணும். அது இத்தி தனியே அறிகிட்டு போறாரு. பிரேம அடுத்த குணம் பிரிவி தாங்காது ஒன்னு பிணை கொடுக்கணும் போக ஓட்டான். வைகுண்டத்திலே பெருமாள் சுவாமி நான் வைகுண்டுக்கு வந்துட்டேன் இப்ப கீழே போயிட்டு வரேன் உன்னை விடமாட்டேன்னு வருது. பெருமாள் விடமாட்டார். அவ்வளவு பிரேமை பக்தி அடியாகன் பிரிவை தாங்காதை அடுத்த குணம் கஷேமங்கரத்துவம் சொல்ல கோரி சேரி இவை வேண்டுவதில்லை. அதான் வேண்டுவதே ஆழ்வார் சொன்னா என்ன பகவான் தருவான். நம்ம வேண்டாம் வேண்டாம் ஒதுக்கினா கூட குலசேகர ஆழ்வார் மாதிரி எதுவும் ஆதித்தான பெருமாள் செய்வதும் அதே புத்தியில் சிந்தையில் இருக்கக்கூடியவர். அவருக்கு ஐஸ்வர்யம் பார்த்தா தினம் வேண்டாமா நீர் செல்வம் வேண்டாதான் வேண்டும் அது நிறைய கொட்டுறது கஜனா ரொம்ப அவர் கேட்கல பெருமாள் பண்ற. அதனாலே க்ஷேமன் கருவதி க்ஷேமத்தை யார் கொடுக்கிறானோ அவன் க்ஷேமங்கிற பிற பிராட்டிகள் உண்டு பெருமாளுக்கு உண்டு. காந்தி அடுத்தது தேஜஸ் எல்லா மனசையும் கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஒளி. அந்த ஒளியை பார்த்தாலே பரவலான இருக்கேன். அவன் காது எப்படி இருக்கு அந்த தலை எப்படி இருக்கு அந்த தோல் கண்டா தோலையை கண்டா ராமனை பார்த்து புங்கசாம் புருஷாளுக்கே அவனை பார்த்து ஆசை வருமா அவளோட அழகு காந்தி பல பலன் பெண் காந்தி மன ஒரு மனதால இருக்கிற தன்மை உள்ள ஒரு ஒளி இருக்கே காந்தம் காந்தி அதான் காந்தம் தெரியும். அவர் லாவண்யம்னு முடிக்கிறார். லாவண்யம் சோபை தானே சமுதாய மொத்தமா அழகா இருக்கான்னு சொல்ல முடியும். கை காலு தந்தையா பிரிச்சு பார்க்கலாம எல்லாமே அழகு எல்லாமே அழகு மாதிரி லாவண்யம் இருக்கு. லாவண்யம் சமுதாய சோபா அப்படிப்பட்டவன். லவணம் உப்பு ஏன் லாவணம் எப்படி வந்ததுன்னா லவணம்னா உப்பு. லவணத்துல உப்பு எந்த பக்கத்துல இருக்கு மேல இருக்கா கீழே இருக்கா நடுவு இருக்கா மொத்த உப்பு தான் மொத்த சோபை லாவண்யம். இந்த சோகத்தாரை திவ்ய தம்பதிகள் எல்லாரும் பொதுவான குணம் ஆறு குணம் மட்டும் இல்லை எல்லாம் முடியாது. தெரிந்தாலும் இந்த ஸ்லோகத்துல ஒரு 15 குணத்தை நான் சொல்லி முடிக்கிறேன்னு முடிக்கிறார். ஸ்லோகத்தை எப்படி அனுபவிக்கிறார் பசகனவர ஜோதி ஜானேஸ்வரி விஜய பிரதாம் பிரணதவரண பிரேம க்ஷேமங்கரத்வபுரஸ்வராஹம் அபி பரிமள காந்தி லாவண்யம் அச்சிராதீந்திரே தவ பகவத ஸ்தைதே சாதாரண குணராஜய. இவ்வளவு குணத்துல பரிமளம் காந்தி பரிமளமும் சேருது இயற்கையான வாசனை சர்வரசா சர்வகண்டா கந்தத்வாராங்குரா தரிசனம் பிராட்டி பத்தி ஸ்ரீ சூக்தம் பெருமாள் பத்தி உபரிசு சர்வகண்டா சர்வரசா அப்படிப்பட்ட வாசனையெல்லாம் உள்ளவா இப்படி 15 குணத்தாலே ரெண்டு பேருக்கு சேர்ந்த இந்த குணங்கள் திவ்ய தன்மை குணங்கள் சொல்லி இந்த ஸ்லோகத்தை 32 ஸ்லோகத்தை படிக்கிறார். அடுத்த ஸ்லோகத்தை நாளைக்கு பார்க்கலாம். 32 முடிஞ்சது கவிதாக்கு எல்லா பிராட்டியுடைய மங்களத்தை எல்லாருக்கும் வரணும் முடிக்கிறேன். சிவிதாக்கிய சிம்மாய் கல்யாண குழந்தை வெங்கடேஜா விஜயானந்த் குருவே நமஹா.